அன்பு நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற பாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரே ஒரு குதிரை வண்டி ஓடுது. ஆக்சுவலாக ஒரு காலம் வண்டிக்கிட்ட ஓடுனதாக வந்து பாய் வந்து சொன்னார். ஒரே ஒரு குதிரை வண்டி தான் ஓடுது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு. அந்த குதிரை வண்டியோட ரன்னிங்கு மற்றபடி பாயோட அனுபவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு எடுக்கிறப்பயோகம். இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் வந்து ஒரே ஒரு வண்டி தான் இருக்குங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குதிரை ஆர்வலர்கள் ரொம்ப வில்லு வண்டிகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பழமை அழியாமல் பாதுகாக்கணும். நன்றி. திண்டுக்கல்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ பஸ் ஸ்டாண்ட் வழி போகிறோம். ரொம்ப தூரம் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் எடுத்துக்கோ. ஒரே ரவுண்டு ரவுண்டு முன்னாடி வந்துக்கட்டுமா? இளமையின் ரகசியம் என்னத்தா? இளமையின் ரகசியம் இளமை ரகசியம்னா என்ன சொல்றது? இளமையின் ரகசியம்னா நம்ம கண்ட்ரோல இருக்கிற சாப்பாடு, டயத்துக்கு தூங்கணும், டயத்துக்கு எந்திரிக்கணும், சாப்பிடணும், நல்லா டெய்லி குடிக்கணும், நல்லா நீட்டாக இருந்தால் யாரும் இளமை. சின்ன வயசில் ரேக்கில் ஓட்டியிருக்கீங்களா? நான் அதிகமாக அதை ஆசைப்பட மாட்டேன். பேலி போட சேர்ந்து வேணா போட்டு பின்னாடி ஓடுறது என்ன மாதிரி? அப்போ சின்ன ஓட்டுறா 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 ஓட்டுறாங்க. ஆமாம், இது வந்து பேக்கில் ஒரு போர்ஷனு பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரு ஆகலாம். கத்தாவை நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், உங்கள் பேர்? என் பேர் கோவிந்தராஜ். தேதியில் நான் அது கூசுரம் சின்னமன்னர் தாண்டி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா சின்னமன்னர் வந்து உள்ள பஸ் ஸ்டாண்டு போகிறப்பா அது பஸ் ஸ்டாண்டு போமா? ஆமாம், அங்கே தான் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் பெரிய வைத்தியம் இருக்கேன். ஆ, தேதியிலிருந்து கட்டம்பூர் வழியாக போகும் வருஷம். ஆ, அதே அதே கோவிந்தநகரம் தாண்டி. கோவிந்தநகரமா? ஆமாம், கோவிந்தநகரம் தாண்டி தான் போகுது. தேனிலே ஒரு வண்டி இருக்கு, அதில் தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். தேனியில் வந்து வீட்டில் தான் அமைஞ்சு போச்சு. இல்லை, நான் அத்தா கையால் தான் இருக்குன்னு வந்துருக்கு. வந்து வண்டி இருக்காது. தூரம் கூட வாங்கி சட்டு சைக்கிள் சட்டு இருக்குல்ல? ஆமாம், அது இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தான். ஏன் நல்லா பழக்கம் அவர். நம்ம குதிரைலாம் கால் விட்டு அவர்தான் கால் விட்டு வருது. வெங்கடேஷன் குளம். ஆமாம், வெங்கி வெங்கடேஷன் ஒரு மார்வாரி மொத மொத ஒரு மார்வாரி குதிரை எடுத்துட்டு அதை எனக்கு இறக்கவும் பயம். அந்த இறக்கி குதிரையானா முடியாது டாப்பில் இது கூட தெரியாமல் இது குதிரை வாங்குற ஏரியா. இல்லை இல்லை, அந்த ஏரியாவில் மாப்பிள்ளை விசேஷத்துக்கு போகுதுல்ல? ஆமாம், நீங்கள் குதிரை உயரமாக இருக்குது. அது இது சங்கடப்பட்டு போன அது சூழலில் செத்து போச்சு அந்த குதிரையும்பா. மாப்பிள்ளை சவாரி தான் வாங்க வேலை இருக்கும். அது இப்போ அவனுக்கு அங்கே அவங்க ஆளு நாட்டு வாங்கி வச்சுருக்காங்க. வேலை அவனுக்கு போகிறது அவங்கெல்லாம் போகிற போ மிச்சமிச்சு தான் போவான். நம்ம ஃப்ரெண்டு தான். அட, சைக்கிள் தட்டு தான் இருக்குது, வேறு வண்டி கூற வண்டி இல்லை. வண்டியெல்லாம் அருமையாக போகுதுங்க சார். ஆ, வண்டி ஆ நல்லா அருமையாக போகுதுங்க சார். ஹை, இது டைம் ஓன்ஸ் போன டயம். ஆ, இன்னும் ஸ்பீடாக போவேன். நல்லா தான் இதாக இருக்கும் வண்டியோட இன்னும் வில்லு வண்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வளர்ச்சி காத்து வர்றதுக்கு ஆக்சுவலா 23 வருஷம் கழிச்சு குதிரை வண்டியில ஏறுறேன். அப்படியா? ஆ, குதிரை வண்டியில யூ டர்ன் பாருங்க. வந்துட்டேன்
பிசாஸ்டூவில் குதிரை ஓட்டி வருவேன். பிசாஸ் டூலியா? ஆமாம். இதில் இங்கிட்ட ஒரு ரெண்டு பிள்ளைய உட்காந்துருக்குங்க, பின்னாடி கதாநாயகி வருவாங்க. அப்படியே சூட்டிங்க நத்தா கதாநாயகம் மடக்குது இல்லையாத்தா? குதிரை வண்டி பின்னாடி காரில் வருவாங்க, பிள்ளைகளை மட்டும் ஏற்றி ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ ஒரு விஜயாண்டி வருது இல்லையா? பள்ளி மயிலோ என்ன படம் உங்களுக்கு கரெக்டாக என்ன வயசு தான் உங்களுக்கு? எனக்கு 66. அவ்வளோதான் ஆகுதாத்தான். பார்க்க 55 மாதிரி தான் இருக்கீங்க. கண்ட்ரோலா வேறு எதாவது குதிரைக்கு ஏதாவது சாப்பிட்ற லேகி சுற்றி காமிக்கிறதாத்தா? குதிரை குதிரைக்கு சாப்பிட்ற லேகியா? கிடையாது. ஆமாம், நம்ம மனுஷனே சாப்பிடலாம். ஆமாம், மொபைல் அதுதான். அது போட்டால் அது போகிறதா போகும். பெரிய மெடிக்கல் டிப்ஸ் பேர்கால ஜாமான் போட நல்லா இருக்குன்னு சொன்னாரு. பேர்கால ஜாமான் என்னங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாருங்க. அந்த மாத்திரை ரெண்டு மாத்திரை புள்ள வச்சுன்னா அந்த சேம்பா உடஞ்சிடும். சரி சரி பிடிச்சிருந்தா சேம்பாங்கிறோம். மாத்திரை கட்டு கட்டுன்னு இருமா? மூக்கில் ஒரு மூக்கில் சளி வழியா? சளி வடையாது, கட்டு கட்டுன்னு இருவா. நெஞ்சு செய்ய மாதிரி மண்பட்டு நமக்கு உடம்பு வருதா? ஆமாம் ஆமாம். அது கட்டு கட்டுன்னு இருந்தா அதுக்கு சளி இருக்குன்னு அர்த்தம். அந்த சளிக்கு வந்து செராமிஷன் மாத்திரைன்னு ஒன்று இருக்குது, சொல்லி கேட்டால் கொடுத்துருவாங்க. ரெண்டு மாத்திரை வாங்கி ஒரு நேரம் போட்டுட்டோம்னா சரியா இருக்கும். இல்லை அப்படின்னா வேப்பனையில் யூடியூப்லாம் எல்லா இதுலையும் வந்துடுமா? எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம ஒரு நினைவுகளுக்காக எடுத்து வைக்கிறது வயசான காலத்தில் ஓடும் இல்லாமல் இது எல்லா இடத்துக்கும் போகும். நம்மளது சப்ஸ்கிரைபர் கம்மி தான், மற்றதுலாம் 10,000-5,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ரெண்டு போர்ஷனுக்கு வந்துட்டோம், வண்டி நிப்பாட்ட போகிறோம். அந்த மரம் அந்த மரத்துக்கிட்டு தான் நிப்பாட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் குதிரை நினைச்சேன். இனி பார்க்கணும்னா பூ மாட்டுக்கு பார்த்தா இந்த இடத்துல தான் குதிரை நினைச்சேன். கண்டிப்பாக தான் பார்த்துங்க. இந்த மாட்டுக்கு தான் இப்போ வேறு எங்கேயும் நிப்பாட்டுங்க சார். நான் நடந்து வைக்கிறேன். அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துடலாம். ஆ சரி தாவோம். நாங்கள் பூ கட்டிருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே திருப்பி பொறமைக்கு 5 ரவுண்ட் அடிக்குமா தான் வண்டி? நமக்கு வேலை வந்து ஒரு வண்டி இருக்கனால எனக்கு வேலை எப்போவுமே ரெகுலராக இருக்கும். ரெகுலராக இருக்கும். ரெகுலராக பூ கட்டுறது இன்னும் கூட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குதிரை வண்டி போகுதுன்னா வண்டி வந்து ஹாரஸ் பண்ணுற மாதிரி ஹாரணும். இந்த மாதிரி விஷயங்களோ இன்னும் நிறைய பேர் வந்து பழகலை. வந்து கரெக்டாக வந்துட்டு அதுக்கேற்ற முன்னாடி வண்டியை தள்ளி ஒதுங்கி நின்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். கேட்டேன் இன்டர்வியூ எடுத்துட்டு கையோட வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டாருங்களா? வீட்டில் கையோடய வச்சுக்க சொல்லிட்டாரு. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்லில் வந்துட்டு பாருங்க, சுற்றி முற்றியும் பார்த்தேன், ஒரே ஒரு குதிரை வண்டி மட்டும் தான் இருக்குது. போன வாரமே அவர் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தேன், இந்த வாரம் தான் அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. அதான் அவங்க பேர் தான்
முகம் அழி சின்ன முகம் அழி சின்ன தொப்பி மட்டும் வேற மாதிரி இருக்கா சார். சின்ன தொப்பி வாங்கிட்டுமா சார்? சின்ன தொப்பி வாங்கிட்டுமா? அத்தாக்கிட்ட கெஞ்சி கதறி வந்து இன்டர்வியூக்கு வந்து வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு பழமையான ஒரு குதிரையோட வண்டி. இவ்வளோ பெரிய அச்சில் வந்து இந்த வீலை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்தது அச்சுமுடி எவ்வளோ வருஷத்துக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த ஒன்லி மைலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அச்சு வந்து பெருசாக இருக்கும். லாங் டிலே போகிறதுக்கெல்லாம் லோக்கலில் ஓட தான் சின்ன அச்சில் போட்டிருப்பாங்க. இது மாதிரி அமைப்பு இந்த வண்டி. இதுதான் அத்தாவோட நம்பரு. 40 வருஷம் வண்டி ஓட்டலாம் சொல்லணும். எல்லாமே சொல்லணும். இதை வந்து பாருங்கள், கீழே வந்து புல் வைக்கிறதுக்காகவும் ஒரு இப்போ போர்ஷனு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மயிலோட டிசைனு எப்படி வந்துக்கிட்டு பாருங்கள். லகானு நாட்டு குதிரை தான். இந்த ஒரு வண்டியை வச்சுட்டு தான் கலக்கிட்டு இருக்காரு இவர். குதிரையோட மெயின்டெனன்ஸ் பாருங்கள், அழுக்கு இல்லாமல் எவ்வளோ தராத பிரச்சனை போட்டு வீட வச்சுருக்காங்க. இவர் தான் அந்த முகமது அலி ஜின்னா பாய், நம்ம ஆர்மி பாய். வணக்கத்தா, முன்னாடி சொல்லிட்டீங்க உங்கள் பேர் முகமது அலி ஜின்னா. அவன் 40 வருஷமாக குதிரை வண்டி ஓட்டுறேன். 40 வருஷமாவா? 40 வருஷம் வண்டி ஓட்டுறேன். பணி உள்ளதான் ஸ்டாண்டு, எங்கள் ஸ்டாண்டு பழைய ஸ்டாண்டு. ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு குதிரை வண்டி தான் ஓடுது. நீங்கள் முத முத குதிரை வண்டி ஓட்டப்போ எத்தனை வண்டி இருந்துச்சு? திண்டுக்கல்லில் மொத்தம் திண்டுக்கல் வந்து மொத்தம் ஒரு 150 வண்டி இருந்துச்சு. 150 வண்டி இருந்துச்சு. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பூரா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பூரா காலியாகிடுச்சு. ஃபுல்லாக காலியாகிடுச்சு. நான் ஒரு ஆள் தான் வண்டி ஒரு ஓட்டிருக்கேன். குதிரை எந்த வயசுல எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க? நான்லாம் ஒரு குதிரை வச்சுருந்தேன், என்னால் கராறு போட முடியாது. காலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப அசதியாக இருக்கும். குதிரை அன்றைக்கி பார்த்ததுக்கும் சரி இன்றைக்கி பார்க்குறப்பையும் சரி கரெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சிங்களே? தயவு சுத்தமாக தொடச்சி தான் வண்டியை மாட்டுவோம். சுத்தமாக தொடச்சி தான் வண்டியை தொடச்சி வண்டியை மாட்டுவோம். இந்த போர்ஷன்லாம் பழசுங்களா? இதில் பழசு. அப்போ அந்த டிசைனை பார்த்தாலே தெரியும் அது பழைய தான். பழைய மாதிரி குருவி 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 மாதிரி. இப்போ வந்து என் வண்டி ஒன்று தான் பூ மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு பூ மார்க்கெட்டில் தான் ஓட்டுறேன். ஓகே, மேட்டுப்பட்டிக்கு போயிட்டு வர, போய் பூ எடுத்துகிட்டு வர, கட்ட போகிற இதுதான் இருக்கேன். ஓகே, மற்ற வேலை ஏதாவது ரவுண்ட்ஸ் வர யாராவது ஆசைப்பட்டு போயிட்டாங்கன்னா போ. ஒரு ரவுண்ட்ஸ்க்கு அவ்வளோ தான் இங்கே? ரவுண்ட்ஸுக்கு வந்து தூரத்தை பொறுத்துருக்கு. தூரத்தை பொறுத்துருக்குங்களா? பஸ் ஸ்டாண்டு ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கணும்னா? பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்க்கணும்னா ஒரு 100 ரூபா கேட்பேன். 100 ரூபா கேட்பீங்களா? ஆட்டோவில் போகிறதுக்கு 50 ரூபா தேத்தா? வேலையில் போகிறதுக்கு 100 ரூபாயா? இங்கிட்ட வேலையை விட்டு போட்டு இங்கே வேலையை விட்டு போட்டு வரணும்னு பெஸ்ட் ஆகிறதுனால 100 ரூபா கேட்பேன். கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. கேட்காமையே எவ்வளோன்னு கேட்பாங்க. கொடுக்கறத கொடுங்கம்மே 100 ரூபா கொடுப்பாங்க. வர்றது தானே. இந்த லகானோட டைப்பு இதெல்லாம் பார்த்தாவே நல்லா பிரமாதமாக இருக்குது. அந்த பழைய அந்த இதனால் அந்த டைப் இப்போ வர்றது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த பிளாஸ்டிக் மோல்டில் தான் வருது. அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பிரமாதமாக இருக்குது சார். முகப்பட்டையும் சரி இதுவும் சரி எவ்வளவோ தொழில் இருக்குது. எப்படி அந்த குதிரை தொழில் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துச்சு? எல்லா தொழிலும் பார்த்துங்க. குதிரை தான் கடைசி. முதல்ல வந்து வேறு வேலை பார்த்தேன். டீ கடையில் இருந்தேன், ஹோட்டல் கடையில் இருந்தேன், பார்த்தேன். எல்லாம் கடைசியாக குதிரை வண்டிக்கு வந்தேன். இதுதான் ஸ்டாண்டர்டாக ஒரு 40 வருஷம் வண்டி வரும். 40 வருஷமாவா? 45 வருஷம் என் சர்வீஸ். சர்வீஸ் இதோடய காலத்தை முடிச்சிடலாம். நம்ம பின்னாடி அவ்வளோதான் குதிரை வண்டியில் அங்கே இருக்காது. அதான் வரும் தான். அவங்க இருந்தால் நாங்களே இருந்தால் வாங்கக்கூடிய அதாவது கிராமத்துக்கெல்லாம் இந்த ஏர் சவாரிக்கு ரவுண்ட் பண்ணால் இதுக்கு வாடகை வண்டிக்கு ஏன் வண்டி ஒன்று தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தான்? எனக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களா? உங்கள் பசங்களை யாருக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு? நான் வண்டியில் ஓட்டேன். அவங்களும் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. குதிரை வண்டி பக்கத்துலேயே விட மாட்டேன். குதிரை வண்டியை வேணாம். ஏன் தான் அப்படி வருது? இல்லை நம்ம காலம் வந்து நம்மளோட சரி. அடுத்து வர்ற காலம் வருங்காலத்தில் அவங்க ஏதாவது அவங்க தொழில் செஞ்சு அவங்க பாட்டுக்கு பிடிச்சாங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதுக்காக விட்டுருவாங்க. பெரிய சைஸ் குதிரைனா எந்த தான் அவங்களுக்கு பிடிக்கும்? பெரிய குதிரை சைஸ்னால் வண்டிக்கு ஆகாது. வண்டிக்கு ஆகாது. வண்டிக்கு ஆகாது. அது வந்து ரேக்லா டாரட்டு இதுக்கு தான் போடணும். மார்வார் பிடிக்குமா? காத்தியவாடி பிடிக்குமா? நூப்புரா பிடிக்குமா? காட்பாடி தான் உங்களுக்கு நான் ஒரிஜினல். காட்பாடி தான் ஒரிஜினலா? காட்பாடி தான் ஒரிஜினல். காட்பாடி தான் உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கும். நம்ம தொழிலுக்கு இதுதான். அதை சுழிலாம் சொல்கிறாங்கல்ல, அவன் சுழி பார்க்கணும்.
சுழி சுத்தம் பார்க்கணும். நீங்களே எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு வந்து சுழி கிடையாது, எங்களுக்கு வந்து சுழி கிடையாது. நான் எல்லா சுழியும் வாங்குவேன். அதே நேரத்தில் வந்து சுழி சுத்தமாக இருந்தால் நல்லது. நல்லது நல்லது. ஒரு ஒரு துருக்கை வாங்க யாராவது கேட்குறாங்கன்னா சுழி சுத்தமாக இருந்தால் தான் எதுவும் கேட்பாங்க. சுழி தப்பான சுழி இருந்தால் வாங்கி கட்ட மாட்டாங்க. சரியா இந்த பெரிய பெரிய கவுண்டருங்க காடு கேம் தர இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்க வந்து சுழி சுத்தம் பார்த்தாங்க. சுழி சுத்தம் பார்த்தாங்க. ஆமாம். இல்லை இந்த ஒரு பாட சுழின்னு சொல்லுவாங்கல்ல? ஆ ஆமாம். அந்த சுழியிலேருந்து முத முத ஒரு குதிரையை தெரியாமல் எடுத்தேன். ஆ சரிங்களா? ஒன்றும் கஷ்டமெலாம் இல்லை. அதாவது நான் எந்த மாற்றமும் இல்லை, நார்மலாக தான் போச்சு. சுழி அப்படி ஒன்றும் பேசுகிறேன், எங்களை பாதிக்கலையே? பாதிக்கா. அதாவது எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எந்த சுழியாக இருந்தாலும் நல்லா ஏற்றுக்குவாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இவங்க கவுண்டருக்கு இவங்க மாதிரி இருக்கவங்க சுழி பார்த்துவாங்க. அது இருந்தால் தான் லட்சுமியை வீடு தேடி வரும், நல்லா லட்சுமி தாண்டவ மாட்டோம், நல்லா குடும்பத்தில் நல்லா விருத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அதுதான் வேறு ஒன்று. சுழி வந்து நமக்கு வந்து எந்த சுழியுமே கிடையாது. இப்போ ஃபுல்லாக ஒரு ஊனமாக இப்போ பிறந்தது வெட்டி எழுந்திருக்கிறோமா? அதுதான் எப்படினாலும் பிள்ளையை காப்பாற்றாங்க. அது மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். அவங்க வந்து அந்த மாதிரி சுழி சுத்தம் பார்ப்பாங்க. வேறு ஒன்று, ஒரு நாளைக்கு தீவன செலவு எவ்வளோ தான் வருது? தீவன செலவு வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபா. 150 ரூபா வருது. ஒரு கிட்ட புல் 100 ரூபா. ஒரு கிட்ட புல் 100 ரூபா. தவிடு வீடு எல்லாம் சேர்த்து, கொல் தவிடு எல்லாம் சேர்த்து 150 ரூபா. 170 ரூபா பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா இந்த குதிரையில் வந்து சவாரி போகலாம். ஒரு நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். அவர் அண்ணா சிலையை கண்டிப்பாக எடுக்குன்னு சொல்லிட்டார். ஹாப்பி தானே? ஏனி ஏனியா? அப்படியா? அங்கே பேசுவோம். குதிரையோட உட்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு போர்ஷனுக்கு வருது பார்த்தீங்களா, ஆள் வைக்கிறதுக்கு. என்ன வண்டியில் கொடுப்பது எவ்வளோ வாங்குவீங்க? வண்டியில் கையில் காசு இல்லைத்தா. நான் சும்மா ஊர வேடிக்கை பக்கத்தே வந்தேன். உண்மையில இருந்தா கையில் காசு இல்லைத்தா. இதே கொடுத்துட்டீங்களா? ரெண்டு டீ குடிக்கதான் காசு வச்சிருக்கேன். கூட்டு போறீங்களா? வேணா வாங்கிட்டுறேன்.